அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் கட்டி பருப்பு. கட்டி பருப்பு செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், மஞ்சள்தூள், தேங்காய், தக்காளி, பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய். மிக்ஸி ஜாரில் தேங்காய், காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், மஞ்சள்தூள் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவையும் போட்டு மூணு விசில் வச்சு இறக்கிக்கணும். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம இங்கே பக்கத்தில் தாளித்து வச்சுருக்கோம்ல கடாயில், அதில் இந்த கட்டி பருப்பு எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான கட்டி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.